தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க. வேலூர் மாவட்டம் திருப்பத்தூர் அருகே அண்ணன் தாலி கட்டவிருந்த நேரத்தில் திடீரென அவரை தள்ளிவிட்டுவிட்டு மணமகள் கழுத்தில் தம்பி தாலி கட்டியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. பெண் பார்க்க சென்றபோது அண்ணனை விட்டுவிட்டு தம்பி மீது மணமகள் காதல் கொண்டதால் இந்த வினை பெரும் கலைபரமாக்கி விட்டதால் கல்யாண வீட்டில் சமைக்கப்பட்ட விருந்தை யாரும் சாப்பிடவில்லை. மாப்பிள்ளை வீட்டார் சோகத்துடன் சென்ற போதிலும் பெண் கல்யாணம் நிற்காமல் நடந்துவிட்டதே என்ற அளவில் இந்த திருமணத்தை பெண் வீட்டுக்காரர்கள் அங்கீகரித்து மணமக்களை கூட்டிச் சென்றனர். அந்த அண்ணன் தம்பி பெயர் ராஜேஷ் வினோத். ராஜேஷுக்கு விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தைச் சேர்ந்த காளீஸ்வரை என்பவரை பெண் பார்த்து நிச்சயம் செய்தனர். இவர்களின் திருமணம் திருப்பத்தூர் இளவம்பட்டி வெண்கலக்குன்றம் பாலமுருகன் கோவிலில் நேற்று காலை திட்டமிட்டப்பட்டிருந்தது. கடைசி வினாடியில் திருப்பம். நேற்று காலை 7:30 மணமேடையில் மணமக்கள் அமர்ந்ததும் திருமண சடங்குகள் தொடங்கியது. 8:45 மணியளவில் பூஜை செய்த தாலியை பெரியோர்களிடம் ஆசை வாங்கி வரச் செய்தனர். கெட்டிமேளம் கொட்ட தாலியை மணமகளிடம் கொடுத்தார் புரோகிதர். அப்போதுதான் அந்த திடீர் சம்பவம் நடந்தேறியது. அண்ணனை தள்ளிவிட்ட தம்பி ராஜேஷ் அருகில் நின்றிருந்த வினோத் தனது அண்ணன் தாலி கட்ட தயாரான போது திடீரென அவரை தள்ளிவிட்டார். பின்னர் தான் வைத்திருந்த இன்னொரு தாலியை எடுத்து வேகமாக காளீஸ்வரி கழுத்தில் கட்டிவிட்டார். இதனை பார்த்து திருமணத்திற்கு வந்த அத்தனை பேரும் அதிர்ச்சியில் சமைத்து போனார்கள். ராஜேஷ் குடும்பத்தினர், உறவினர்கள், பெண் வீட்டார் அனைவரும் வினோத் மீது பாய்ந்தனர். அவரை சரமாரியாக அடித்து உதைத்தனர். ஆனால் மணமகளோ எந்த டென்ஷனும் இல்லாமல் குதுக்கடலாய் உட்கார்ந்திருந்தார். இது அனைவருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. அவரிடம் போய் விசாரித்த போதுதான் குட்டு உடைந்தது. கலகத்திற்கு காரணம் காளீஸ்வரியின் கண். அதாவது பெண் பார்க்க ராஜேஷ் குடும்பத்தினர் போயிருந்த போதுதான் அந்த கூத்து நடந்துள்ளது. பெண் பார்க்க வந்த சமயத்தில் ராஜேஷை பார்க்காமல் வினோத்தை பார்த்துள்ளார் காளீஸ்வரி. வினோத்தும் காளீஸ்வரியை பார்த்துள்ளார். பார்த்த மாத்திரத்தில் இருவருக்குள்ளும் காதல் வந்துவிட்டது. ஆனால் வெளியில் சொல்லவில்லை. கல்யாண மண்டபத்தில் வைத்து கலகத்தை ஏற்படுத்திவிட்டனர். சட்டையை கிழித்து கொண்டு ஓடிய ராஜேஷ். தம்பியின் செயலால் பெரும் அதிருப்தி அடைந்த ராஜேஷ் மனவேதனையில் கதறி அழுதார். தனது சட்டை வேட்டியை கிழித்து எரிந்தார். அழுதபடி கோவிலை விட்டு வேகமாக கிளம்பி போனார். அவருடன் பெற்றோரும் பின்னாலே அழுதபடி போனார்கள். ஆனால் பெண் வீட்டார் எப்படியோ மகள் கல்யாணம் நிற்காமல் நடந்ததே என்ற அளவுக்கு திருப்தி பட்டு கொண்டனர். வினோத்தையும் மகளையும் அழைத்து கொண்டு ராஜபாளையம் புறப்பட்டு சென்றனர். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி. வணக்கம்.